Guys, welcome back to my channel. So, இன்னைக்கு எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்துல உஸ்டேரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஏரி ஆக்சுவலா. அந்த இடம் நல்லா இருக்கும். அங்கதான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டின்னா அந்த இடத்தோட வியூஸ் என்னால முடிஞ்ச ஆங்கிள்ஸ்ல நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ராஜீவ் காந்தி ஸ்டாச்சு சிக்னல், முருகா தேட்டர் சிக்னலுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ரைட்டில் போனால் வந்து கோரிமேடு ஜிப்மர் போகிற வழி, திண்டிவனம் போகிற வழி, இப்படி லெஃப்டில் போனால் இப்போ நான் சொன்ன அந்த ஏரிக்கு போகலாம். பாண்டிச்சேரியோட மெடிக்கல் காலேஜ் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வண்டி வருதுன்னு தெரியும், வேகமாக கையப்படுவாங்க. ஏன்னா நம்ம போயிடக்கூடாது, தாண்டி நம்ம போனதுக்கப்புறம் கிராஸ் பண்ண மாட்டாங்க போல. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இந்த ரூட்டில் தான் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வரும் அது, நான் காமிக்கிறேன். புது மைக்கு மாட்டியிருக்கேன். அந்த மைக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது, பட் ஒரு வாட்டி ஆன் பண்ணும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு கிரைனி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதனால் அந்த மைக்கை எடுத்து வச்சுட்டு புது மைக்கு, இதுதான் வந்து பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நிறையா வருஷம் டிலே ஆகி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து மெடிக்கல் காலேஜ்னா ஜிப்மர் மட்டும்தான் இருந்தது, இப்போ நிறையா வந்துருச்சு. இவன் கவர்மெண்ட்டே வந்து இது ரெண்டாவது காலேஜ் பாண்டிச்சேரியில். அதான் அந்த புது மைக், பழைய மைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா ஆன் பண்ணுறதுக்கு ஒரு கிரைனி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆகாம போச்சு. அது மைக்காலையா இல்லை மைக் அடாப்டராலையான்றது தெரில. ஸோ அதனால் புது மைக்கில் மைக் வாங்கி மாட்டியிருக்கேன். பார்க்கலாம் இதுலேயும் வந்து அதே மாதிரி அந்த டிஸ்டர்பன்ஸ் வருதா, இல்லை வந்து ரெக்கார்ட் ஆகாமல் எங்கேயாவது நிற்கிதா அப்படின்றதெல்லாம் வந்து போக தெரியும். ஸோ இப்போ போகிற ரூட் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் முத்திரப்பாளையம் இந்த ரூட்டில் தான் போகிறோம் டு ஊஸ்டேரி. நான் செக் பண்ணல இது வரைக்கும், இதான் மேட்டுப்பாளையம் போனால் இது வரைக்கும் செக் பண்ணல. இதுக்கு முன்னாடி யாராவது ஊஸ்டேரியை பற்றி எடுத்து போட்டிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தான் செக் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, மறந்தே போச்சு எனக்கு. ஆனால் ஒரே ஸ்ட்ரீட் ரூட் தான், எதுக்கு தான் அந்த பஸ்ஸு பின்னாடி போகக்கூடாது. பாண்டிச்சேரி கோஆபரேட்டிவ் மில்க் சொசைட்டி, இங்கே தான் அந்த பாண்டே தமிழ்நாட்டில் எப்படி ஆவின்னு இருக்கும் அந்த மாதிரி இங்கே பாண்டேன்னு சொல்லுவாங்க. அது மேனுஃபேக்சரிங் தான். அண்ட் இது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, நிறையா கம்பெனிஸ் இங்கே இருக்கும். This is Ousteri. வந்தாச்சு நம்ம. அது Ousteri பொறையார், இதான் Ousteri. ஒரே தாமரை இலையா இருக்கு. ஐயோ, இதில் இங்கே உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு உள்ள அளவு பண்ணுறாங்களா? இங்கே இருக்கு கேட்டு. இதான் உஷ்டு ஏரி, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பெரிய ஏரி. வாட்ச் டவர் சுற்றி மரம் இருக்குது, அது மேலே ஏறி எதுவும் பார்க்க முடியாது இந்த வாட்ச் டவரில். ஸோ இது வந்து இந்த Ousteri லேக், திஸ் இஸ்
அங்கே நடுவில் இருக்கிறதுலாம் வந்து பேர்ட்ஸ் வந்து நெஸ்ட் ஃபார்ம் பண்ணி ப்ரீட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பேர்ட் சேஞ்சுரி. ஹலோ கைஸ், எனக்கு இப்போ ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உஸ்டேரி. ஸோ இது டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 ஏக்கர்ஸில் வந்து இந்த உஸ்டேரி இருக்குது. இது வந்து ஒரு பேர்ட் சாங்சுரி. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ரொம்ப பெருசாக இங்கே எதுவும் இல்லைனாலும் ஜஸ்ட் வந்து பேர்ட் லவர்ஸ் வந்து இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷம் ஃபுல்லும் இங்கே வந்து பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே சென்ட்ரல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மணல் திட்டமே தெரியல, அது பேர்ட்ஸுக்காக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக மேன்மேட் லேக். இதில் வந்து டோட்டலாக 390 ஏக்கர்ஸ் வந்து பாண்டிச்சேரிலையும், ரிமைனிங் வந்து 410 ஏக்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அந்த பக்கம் இருக்கிறது தமிழ்நாடு, இந்த பக்கம் இருக்கிறது பாண்டிச்சேரி. 2008 வந்து இதை வந்து பேர்ட் சென்ச்சுரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட். 2014-15 தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை பேர்ட் சென்ச்சுரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு காமான பிளேஸ், ரொம்ப பயங்கரமாக இங்கே எதுவும் வந்து பார்க்கறதுக்கு இல்லைனாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து யூ கேன் ஸ்பெண்ட் சம் டைம், யூ வில் கெட் அ பிளசன்ட் ஃபீல். கண்டிப்பாக வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பேர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி பேர்ட்ஸ் இருக்கும். த்ரூ அவுட் தி இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர பேர்ட்ஸ்லாம் இருக்கும். பட் இப்போ வந்து சீசன் இல்லைன்றனால ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி சம்மர் டைமில் இன்னும் ஜாஸ்தி வந்து பேர்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ட்ரோன் பார்க்க விடக்கூடாது, இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ அதனால் ரொம்ப ஜாஸ்தி நான் ஷார்ட்ஸ் எடுக்கல. சீ யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் மதன். ரைட், சேஃப், ஸ்டே சேஃப், பை.